பொன்னாடி விவசாய குழு நண்பர்களுக்கு வணக்கம். மாதவன் கள்ளக்குறிச்சிலேருந்து. இப்போ இந்த நாகரத்னம் ஆயுட முறை, அது வந்து A to Z பின்னால் அனுப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன். அதில் உள்ளது வந்து ஃபஸ்ட்டு வந்து 8 லிட்டர் தண்ணி, அதில் பார்த்தா 1.5 கிலோ உப்பு, விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு நெல் விதை நேர்த்தி, அந்த கோழி முட்டை வந்து ஒரு நெட்டு புட்டு அளவு தெரியணும். அது மாதிரி தெரிஞ்சுன்னா வந்து விதை நேரத்துக்கு சரியான உப்பும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விதை நேர்த்தி பண்ணும்போது வந்து மேலே மிதக்கும் அந்த நெல், அதை புறத்தையும் அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்து ஒரு முறைக்கு 4 முறை அலசணும், இல்லைன்னா முளைப்பு திறன் வந்து கரையிடும். அதுக்கு அடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள். ஃபோட்டோஸில் வந்து இருக்குது அந்த நெல்லை வந்து விதை நேர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் 12 மணி நேரம் இருட்டறையில் எடுத்து வச்சிடறோம். அதுக்கடுத்தது காலையில் பார்த்திங்கன்னா பீஜாமிர்தம், அது வந்து பூச்சி வந்து விதை நெல்லையே வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பீஜாமிர்தம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் இருக்க பாருங்கள், அதில் வந்து பீஜாமிர்தம் ரெடி பண்ணி வச்சிடணும். 12 மணி நேரத்துக்கு முன்னே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் அதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம இறுத்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 5 நிமிடம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளைச்சாக்கு இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் நேரம் வந்து வெள்ளைச்சாக்கு போடக்கூடாது, நார் சாக்கில் போட்டு சணல் சாக்கில் போட்டு நம்ம ஒரு உணர்த்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3.5 கிலோ, அதுக்கு வந்து அளவுன்னு பார்த்திங்கன்னா மேட்டு பாத்தி 75 அடி நீளம், 4 அடி அகலம், அதில் வந்து 4 வெறக்கடை மண் ஏற்றி அதுக்கு மேலே தார்பாய் போட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு மண் போட்டு அதுக்கு மேலே மக்கின தொழு உரங்கள், வேப்ப முன்னாக்கு, மண்புழு உரம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து விதை நெல் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த நெல் மூடுற மாதிரி மண்ணோ இல்லை மக்கின தொழு உரமோ போட்டுட்டு அதுக்கு மேலே வைக்கப்பில் போட்டு தண்ணி வந்து ஈர பாதுகாப்பு அளவுக்கு நம்ம தண்ணி வந்து நல்லா தெளிச்சிடணும். முதல் டைம் மட்டும் தண்ணி அதிகமாக தெளிக்கணும், அதுக்கப்புறம் வைக்கப்பில் நிறையிற அளவுக்கு தெளிச்சிக்கிட்டே வந்தால் போதும். 3 நாள் வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு நாற்று வளர்ச்சி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். 1 இன்ச்சு வரும்போதே நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா 2 இன்ச்சு வர வரைக்கும் வைக்கப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே குச்சால் நம்ம அந்த வைக்கப்பில் புறத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா அதிலிருந்து நம்ம வந்து ஒரு 6-7 நாளுக்குள்ளே நடவு பண்ணிடணுங்க. முதல்ல இருக்க ஃபோட்டோஸ் வந்து 11வது நாள் நடவு பண்ணியிருந்தது. நடவு பண்ணது பிறகு அதிலிருந்து நடவு பண்ணதுலேருந்து 14வது நாள் கூன விடர் ஓட்டோம். அது வரைக்கும் வந்து கூன விடர் ஓட்டுற வரைக்கும் வளர்ச்சி அதிகம் இல்லை, நட்டது மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த கூன விடர் ஓட்டினதுலேருந்து 8வது நாள் பார்த்திங்கன்னா நடவு நடும்போது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருந்துச்சு. அது வரைக்கும் 14 நாள் வரைக்கும் அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருந்துச்சு, ஆனால் வேர் வளர்ச்சி நல்லா அதிகரிச்சிருந்துச்சி. அது வந்து தாய் மண்ணோட நட்டனால அந்த பசுமை மாறாமல் நல்ல பசுமையாக இருந்துச்சு, அதை காட்டி இன்னும் நல்ல பசுமையாக இருந்துச்சு. 14வது நாள் கோண விடர் ஓட்டம் பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து 8வது நாள் பார்த்திங்கன்னா 6 அடிக்கு மேலே வளர்த்தி வந்துருச்சு. கோண விடர் தான் வந்து இதில் மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் கோண விகிடர் எந்த அளவுக்கு நம்ம ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சாலைன்னு பார்த்தீங்கன்னா நான் நட்டது வந்து நாற்றுக்கு நாற்று 1 அடி கேப்பு, அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் கேப் 1 அடி, 7 அடிக்கு வந்து 7 அடிக்கு சென்டரில் வந்து 1.5 அடி கேப் போட்டிருந்தேன். அதோட ஃபோட்டோஸ் கீழே அனுப்பி வந்து அந்த கோண விடர் ஓட்டினதுலேருந்து 8வது நாள் எடுத்த ஃபோட்டோஸ் தான் அந்த 6 அடி பயிர். அன்னையிலேருந்து மறு 8வது நாள் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்க பாருங்கள். மறு 8வது நாள் வந்து 1 அடியை தாண்டிடுச்சு. அதில் வந்து கரெக்டாக மறுது வந்து கோண விடர் ஓட்டினதுலேருந்து 15வது நாள் ஓட்டும் போது முதல் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு கோண விடர் ஓட்டினதுலேருந்து 8வது நாள் பார்த்திங்கன்னா ஒரு 5 தூர் 6 தூர் தான் வெடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 15வது நாள் ஃபஸ்ட்டு கோணர் ஓட்டி 14வதுலேருந்து 34வது நாள் கோணர் விடர் ஓட்டும்போது தூர் முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 தூர் முடிச்சு வந்துருந்துச்சுங்க.
நடவு பண்ணதுலேருந்து கரெக்டாக 93வது நாள் தொண்டைக்கதிர் இருந்துச்சுங்க. 93வது நாள் வந்து தொண்டைக்கதிராக இருக்கும்போது 95வது நாள் நான் வந்து தேமோ கரைசல் பயன்படுத்தியிருந்தேன். மூலிகை இது பூச்சி விரட்டி வேப்பிலை கரைசலுக்கு அடுத்தது தேமோ கரைசல் தவிர நான் வேறு எதுவுமே நான் பின்பற்றவே கிடையாது. நவரத்தின் முன்னாடி முறைக்கு இந்த ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து 93வது நான் 93வது நாள், அதுக்கு அடுத்தது நான் 2 நாள் சென்று 95வது நாள் நான் தேமோ கரைசல் பயன்படுத்தியிருந்தேன். உள்ள ஃபோட்டோஸ் வந்து 97லேருந்து 110 வயது வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது புறமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கலப்பு நெல் இருக்குது பாருங்கள், அந்த ஹைட்டாக இருக்கிறது வந்து கலப்பு நெல். அந்த கலப்பு நெல் மட்டும்தான் எல்லாத்தையும் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, மிச்ச நெல் எல்லாமே சமமாக இருந்துச்சுங்க. 110லேருந்து 123 நாளுக்கு உள்ள ஃபோட்டோஸுங்க இது. இதுதான் முடிவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னென்ன தாக்குதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நடவு பண்ணதுலேருந்து 17வது நாள் வந்து பன்னி ஒரு டைம் வந்து அடித்து இதில் வந்து நாற்று வந்து சேதப்படுத்திடுச்சு. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த பூ வரும்போது என்ன பண்ணிச்சுன்னா குரங்கு ஒரு நாள் தாக்குதலில் வந்து அந்த தண்டை உரிச்சு உரிச்சு நிறையா சாப்பிட்டுருச்சு. அதுக்கு அடுத்தது மயில்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 மூட்டை அளவுக்கு உருவிடுச்சு. அதுக்கு தான் அந்த வந்து சென்ட்ரலில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த சிடி கெட்டியிருக்கேன். அதை வந்து ஒரு 5-6 இடத்துல தான் கெட்டியிருந்தேன். இது வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்ட் இடம், ஒரு 6 இடத்துல கெட்டியிருந்தேன். அந்த 6 இடத்துலையும் பாருங்கள் மெயினாக வந்து ஃபாரஸ்ட் வனத்துறை இருக்குது பாருங்கள் பக்கத்தில். அந்த வனத்துறையில் வந்து மயிலோட தாக்கமும் சிட்டுக்குருவியோட தாக்கமும் அதிகமாக இருந்துச்சு. மயிலும் சிட்டுக்குருவியும் வந்து மயில் விரட்டுனா போயிடும், அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுதுன்னா அந்த நெல்லுக்கு கீழே போய் உக்காந்துருது, அதுக்கப்புறம் திரும்ப வருது. அப்போ வந்து நான் அந்த சிடி கேஸ்ட்டை கொண்டு வந்து ஒரு வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துலையும் அந்த ஃபாரஸ்ட் ஓரமாக வேலி போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த வேலியில் வந்து முள் உயிர் வேலி மாதிரி போட்டிருக்கேன். அந்த முள்ளில் வந்து நான் அப்படியே மாட்டி விட்டுட்டேன், அது அந்த ஃபாரஸ்ட் பக்கம் இருக்க மாதிரி. அது என்ன பண்ணுச்சுன்னா முதல் நாள் மட்டும் அந்த மயில் வந்து ஒரு 4 வயல் தூரத்துலேருந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதோடு போச்சு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே எங்கள் லேண்ட் பக்கம் மயில் வரல, மயிலோட தாக்குதல் வந்து அதோடு குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெல் தான் அறுவடை முடிச்சிட்டோம். அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து 7.5 மூட்டை கிடச்சிச்சு, 7.5 மூட்டை தான் எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. இத்தனை வருடம் பார்த்திங்கன்னா 5 to 6, ஆனால் இத்தனை வருஷத்தை காட்டியும் இந்த வருஷம் வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தோம். ரெண்டாவதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாக விட்டோம், லேண்டில் போய் மிதிச்சோன்னா வந்து கல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் சென்று போய் பார்த்திங்கன்னா சேர் பயங்கரமான சேர் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்புழு அந்தளவுக்கு வந்து வயலில் வந்து டிஃபாக அதிகமாக இருக்குது. அந்த மண்புழு வந்து கீழே மேலேயும் போகும்போது அந்த காற்றாகப்பட்டது அந்த தண்ணி இறங்கும். நமக்கு வந்து ரசாயனத்தில் பண்ணியிருந்தோன்னா மண் வந்து இறுக கொடுக்கும், தண்ணி பாயாது மாதிரி டைம். ஆனால் வந்து இயற்கையில் பண்ணும்போது எனக்கு பூமி வந்து புலப்புழப்பு தன்மை அதிகமாக கிடச்சிருந்துச்சி. எனக்கு வந்து தண்ணியும் பெஸ்ட்டாக சீக்கிரமாகவும் போய் பாஞ்சிச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் வந்து நான் நாகரத்தினம் நாயுடு முறை தான் பெஸ்ட்டாக பண்ணலான் இருக்கேன். இனிமேல் வந்து வேறு எந்த முறையும் நான் பின்பற்ற மாதிரி இல்லை. நாகரத்தினம் நாயுடு முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உழவோட்டின செலவு 1500, இரண்டாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா நடவு செலவு 400, களை எடுத்து செலவு 600, அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நெய் செலவு 300, ஜீவாமிர்தத்துக்கு நெய் வாங்கின செலவு 300, அதுக்கு அடுத்து வெல்லம் வாங்கினது 150. இது தாங்க இதில் உள்ள ஒரு கணக்கு. இதில் வந்து உழவு நடவு நடுறதுக்கு முன்னே உழவு எப்படி ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு நடுறதுக்கு முன்னே எப்போ நடவு நடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடவு நடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்பாகவே உழவு ஓட்டி அதை வந்து கரெக்டாக வயலை வந்து சமப்படுத்தணும். முதல் ஒரு விஷயம் வந்து நாகரத்தினாயிட நம்ம முறையை பின்பற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் வந்து சமமாக இருக்கணும். கரெக்டாக வந்து மடை தண்ணி பாயிற இடத்துல வந்து 1 இன்ச் தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த
தண்ணி லாஸ்ட் பக்கம் போய் சேருது இல்லையா, அந்த பக்கமும் அதே ஒரு இன்ச்சு தண்ணி இருக்கணும். இந்த நெல்லுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவையே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு காய்ச்சலும் பாய்ச்சலும் பின்பற்றினா தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நமக்கு வந்து நல்ல விளைச்சலும் கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 20 சென்ட் வந்து எனக்கு 7.5 மூட்டை கிடச்சிருக்கு. வெள்ளைப்பொன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் நட்டேன், எனக்கு 13 மூட்டை தான் கிடச்சிச்சு. எனக்கு அந்த அளவுக்கு லாஸ்ட்டு. நான் வந்து இன்னும் ஒரு 10 சென்ட் மட்டும் நட்டிருந்தேன்னா மாட்டுக்கு தீவனமும் போதும், கால்நடைகளுக்கு தீவனமாக இருக்கும் வைக்கல், எனக்கு செலவுகளும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பொன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 15,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சில்லறைக்குள்ளேயே முடிஞ்சிது, 2 சில்லறைக்குள்ளேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. அதிகமான செலவு எனக்கு இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு செலவுகள் ஓரண செலவுகள் வருமானம் கம்மி அப்படிங்கும் போது நாகரத்தின் நாயுடு முறையை பின்பற்றோம்னா வந்து நமக்கு வந்து செலவுகள் ரொம்ப ரொம்ப குறை. எப்படி குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை எடுக்கிற செலவு வந்து நம்ம கோண வீட்டார் ஓட்டிடுறோம், அதுக்கப்புறம் வந்து ஆளை விட்டு அந்த கரையில் இருக்க பில்லை மட்டும்தான் எடுக்கிறோம். அப்படிங்கும்போது களை செலவு நமக்கு சுத்தமாக குறைஞ்சிருது. ரெண்டாவது ஜீவாமிர்தம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன, தண்ணியை வந்து ரொம்ப மிச்சப்படுத்தலாம். எவ்வளோ தான் வறட்சியாக இருந்தாலும் வந்து இப்போ நம்ம 1 ஏக்கர் வந்து சாதாரண முறையில் பின்பற்றி நடவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகரத்தின் நாயுடு முறையை நம்ம பின்பற்றணும்னா வந்து கரெக்டாக 2 ஏக்கர் நம்ம பின்பற்றணும். அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஒரு தண்ணி தான் பாய்ச்சிக்கிட்டு வந்தேன். நடவு நட்டு ஒரு 45 நாள் வரைக்கும் தான் ஒன்று விட்டு 1 தண்ணி பாய்ச்சிட்ருந்தேன். அந்த 45 நாளுக்கு அடுத்தது இதிலிருந்து எனக்கு வந்து தண்ணி வாரத்திற்கு ஒரு முறை தான், நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு, நல்ல பசுமையும் எனக்கு கிடச்சிச்சு, மண்ணும் அந்த அளவுக்கு காய்ச்சல் தன்மையும் வரலை, இன்ன வரைக்குமே அந்த புலவுழப்பு தன்மை இருக்குது. இந்த முறையில் தான் பின்பற்றினேன். இப்போ 11வது நாளில் நடவு பண்ணியிருந்தேன். அந்த நடவு பண்ணதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 120வது நாள் கரெக்டாக அறுவடைக்கு வந்துருச்சுங்க. 123வது நாள் அறுவடைக்கு வந்துருச்சு. ஆனால் வந்து எனக்கு இந்த பொங்கல் அப்படிங்கிறனால 2-3 நாள் தள்ளி போட்டுட்டேன், இல்லைன்னா முன்னே அறுவடை பண்ணியிருக்கலாம். கரெக்டாக நாகரத்தினம் நாயுடு முறை 11வது நாள் நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாற்று விட்டதுலேருந்து 11வது நாள் அறுவடை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 120வது நாள் அறுவடையே முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். இதில் வந்து யாருக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இருந்தால் இதுக்கு மேலே பதிவு போடுங்கள், நான் பதிவு தருகிறேன். நன்றி, வணக்கம். வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம். அதில் வந்து என்னென்ன கலந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 180 லிட்டர் தண்ணி, 10 லிட்டர் கோமியம், 10 லிட்டர் சாணம், 1.5 கிலோ புத்துமண், 1.5 கிலோ கடலை மாவு, 1.5 கிலோ வந்து நாட்டு சர்க்கரை, 200 நெய், இதுதாங்க வந்து அந்த ஜீவாமிர்தத்துக்கு உள்ள அளவு. இப்போ வந்து நம்ம வந்து பஞ்சகாவியா தயார் பண்ணணும்னா நிறையா அதில் இடுபொருள்கள் போடணும், அதுக்கு வந்து இதே மாதிரி நம்ம பின்பற்றலாம். இதை வந்து அந்த நெய்யை வந்து எப்படி கலக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ சாணத்தை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் சாக்கோ இல்லை பேப்பரோ அதில் போட்டுட்டு அதில் வந்து அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசையணும். பிசைச்சி கரெக்டாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா அந்த சாணம் வந்து அந்த நெய்யை எடுத்துரும். எடுத்த பிறகு திருப்பி அதை எல்லாத்தையும் போட்டு கலக்கும் போது கலக்கி விட்டிங்கன்னா 1 நாள் வரைக்கும் அந்த நெய் மேலே மிதக்குங்க. மறுநாள் ஆக மட்டும் எல்லாம் மிக்சிங் ஆயிரும். 2வது நாள் மிக்சிங் ஆயிரும். 3வது நாள் வந்து எந்த விதமாக இருக்காது, நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கொடுத்துடலாம். 2வது வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு நமக்கு தூர் நல்லா வெடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே அளவு தாங்க, மாவு, புத்துமண், நாட்டு சர்க்கரை, தண்ணீர், கோமியம், சாணம், இது எல்லாமே ஒரே அளவு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெய் வந்து அதில் 200, இதில் பார்த்தீங்கன்னா 300 கிராம் ஆமணக்காயில் விளக்கெண்ணெய். தூர் முடிச்சு அதிகமாக வெடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம், நமக்கு தூர் முடிச்சு வெடிக்கலை அப்படின்னு நடவு நட்டதுலேருந்து 10 நாளுக்கு அடுத்தது வந்து ஆமணக்கு ஜீவாமிர்தம் கொடுக்கணும்.
அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணம் 10 கிலோ சாணத்தை எடுத்து அந்த 300 வந்து ஆமணக்காயில், கரெக்டாக 300 ஆமணக்காயில் எடுத்து அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ எதுலேயோ போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சிடணும். அது ஒரு நாளைக்கு வச்சா வந்து ஒரு மணி நேரம்லாம் ஆகாதுங்க. அந்த விளக்கெண்ணெய்னு பார்த்தீங்கன்னா அந்த சாணியில் போய் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. அது வந்து 3 நாள் வரைக்கும் பிசைஞ்சி வைக்கணும். அந்த பேப்பர்லேயே திரும்ப திரும்ப பிசைஞ்சி வைக்கணும். திருப்பி ஜீவாமிர்தம் டேங்கில் போட்டு நம்ம 200 லிட்டர் டேங்கில் கலக்கும் போதும் செட் ஆகாது. 2 நாள் வரைக்கும் மேலே மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். 3வது நாள், 2வது நாள் மதியத்துக்கு அப்புறம் போய் அந்த ஜீவாமிர்தத்தோட மிக்சிங் ஆகுங்க அந்த ஆமணக்காயில். 3வது நாள் நல்லா கலக்கிட்டு லேண்டில் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு பசுமை கிடைக்கும். அந்த லைட்டாக வந்து அந்த கலர் மாற்றங்கள் வந்துச்சுனாவே உங்களுக்கு நல்ல பசுமை கிடைக்கும். பாருங்கள், நெல்லில் வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்ல பசுமை கிடைக்கும். நெய், ஆமணக்கு, ஜீவாமிர்தம், இது 2 தான் நான் பின்பற்றிகிட்டே வந்தேன். இது வந்து எனக்கு வந்து மொத்தம் 4 டைம் தாங்க பயன்பட்டினேன். அந்த 90வது நாள் அந்த பூ வந்ததுலேருந்து நான் எதுவுமே பயன்படுத்தலை. தேமோ கரைசலை தவிர நான் வேறு எதுவுமே பயன்படுத்தலை. இந்த முறையில் தான் பயன்படுத்தினேன், பின்பற்றினேன். நன்றி.